பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் வழி மாணவர்களே வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஒரு இரண்டு மதிப்பெண் வினா சீபக் விளைவு, அதாவது இது இரண்டாவது பாடமான மின்னோட்டவியல் பாடத்தில் வரக்கூடிய ஒரு சிறிய தலைப்பு மாணவர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பு மாணவர்களே. இவர் தான் தாமஸ் ஜோஹான் சீபக். இவர் என்ன பண்றாருன்னா, இரண்டு வெவ்வேறு உலோகங்கள் எடுத்துக்கிறாரு. பாருங்க, இது வந்து என்னது, தாமிரம் சியூன்னு சொல்லுவேன். இது கீழே இருக்கிறது என்னதுன்னா இரும்பு எஃப்இ. ஸோ இரண்டு வெவ்வேறு உலோகங்கள் எடுத்துக்கிறாரு, ரெண்டுத்தையும் சேர்க்கிறாரு. சேர்க்கும் போது என்னது பாருங்க, இங்க ஒரு சந்தி கிடைக்குது, இங்க ஒரு சந்தி கிடைக்குது. அந்த ரெண்டு உலோகங்களும் சேர்ந்துக்கிற இடம் தான் சந்தி. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த சந்தி என்ன பண்றாரு, வெப்பப்படுத்துறாரு. வெப்பப்படுத்தும் போது அதனுடைய வெப்பநிலை என்ன ஆகும், உயரும். உதாரணத்துக்கு இதனுடைய வெப்பநிலை எவ்வளோனா 80 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இது வெப்ப சந்தின்னு சொல்ல போகிறேன். இந்த சந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஐஸில் வைக்கிறார். அப்போ இதனுடைய வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஐஸோடைய வெப்பநிலை தான், ஐஸோடைய வெப்பநிலை எவ்வளவு, 0 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இந்த சந்தி வெப்ப சந்தியாக இருக்குது, அதாவது இந்த சந்தியினுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்குது, இந்த சந்தியினுடைய வெப்பநிலை மிக குறைவாக இருக்குது இல்லையா. அப்ப வெப்பநிலை வேறுபாடு இருக்குது பாருங்க, இது 80 டிகிரியில இருக்குது, இது 0 டிகிரியில இருக்குது. ரெண்டு ஒரே வெப்பநிலையில இல்லை, ரெண்டுமே வெவ்வேறு வெப்பநிலை இருக்குது. அப்ப இரு ஒரு மூடிய சுற்றில் பாருங்க, இது ஒரு மூடிய சுற்று, ஒரு மூடிய சுற்றில் இரு வெவ்வேறு உலோகங்கள் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலையில் வைக்கும் போது, பாருங்க ரெண்டு உலோகங்கள் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு சந்தி இருந்தது, ரெண்டு சந்தியும் வெவ்வேறு வெப்பநிலை இருந்ததுன்னா அப்ப அந்த சுற்றுல என்ன உருவாகும்னா, ஒரு மின்னழுத்த வேறுபாடு தோன்றும், அதாவது ஒரு மின் இயக்கு விசை தோன்றும். இதுதான் மிக முக்கியமானது. என்ன உருவாகுது, மின்னழுத்த வேறுபாடு, அதாவது ஒரு மின் இயக்கு விசை தோன்றுகிறது. சார் எங்க சார் தோன்றுறதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிதமானவர்களே, இப்ப இந்த தாமிரம் இருக்குல்ல, இங்க கட் பண்ணீங்கன்னா ஒரு முனை பிளஸ்ஸா இருக்கும், இன்னொரு முனை மைனஸா இருக்கும். அப்ப பிளஸ் மைனஸ், அப்ப என்ன அர்த்தம், அது அதாவது ஒரு 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 முனை வந்து அதிகமான மின்னழுத்தத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து குறைவான மின்னழுத்தத்தில் இருக்கும். அப்போ என்ன உருவாகிறது, அங்கே மின்னழுத்த வேறுபாடு உருவாகிருக்கு. சப்போஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கே கட் பண்ணுறேன், இந்த இரும்பான கட் பண்ணுறேன், கட் பண்ணி பார்த்தாலும் இங்கே அந்த முனையில் ஒரு முனை ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு முனை மைனஸாக இருக்கும். அதாவது ஒரு முனை அதிகமான மின்னழுத்தத்தில் இருக்கும், இன்னொன்று குறைவான மின்னழுத்தத்தில் இருக்கும். அப்போ மின்னழுத்த வேறுபாடு தோன்றும். இந்த விளைவுக்கு பேர் தான் என்னதுன்னா சீபக் விளைவு. ஸோ எளிமையா சொல்லிடலாம், ரெண்டு உலோகங்கள் ரெண்டு சந்திகள், ரெண்டு சந்தியினுடைய வெப்பநிலையும் வேறு வேறா இருக்கணும், இருந்ததுன்னா அந்த சுற்று முழுவதுமாக என்ன தோன்றுகிறது, ஒரு மின் இயக்குசி தோன்றுகிறது, அதாவது ஒரு மின்னழுத்த வேறுபாடு தோன்றுகிறது. இப்ப அந்த மின் இயக்குசி தோன்றுச்சு இல்லையா, அப்ப அதுல என்ன பாயும், இந்த சுற்றுல என்ன பாயும், இதுதானே பிளஸ் எப்போதும் மின்னோட்டம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும், நேர்முனை பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு தான் பாயும் மின்னோட்டம். அப்ப மின்னோட்டமானது இப்படி பாய இப்படி பாய போகுது இல்லையா. இந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேர்னா, வெப்ப மின்னோட்டம் என்று அழைக்கப்படும். அதே போல இந்த ரெண்டு வெவ்வேறு உலோகங்கள் ரெண்டு சந்திகள் அந்த அமைப்புக்கு என்ன பேர்னா, வெப்ப மின் இரட்டை. ஸோ வெப்ப மின் இரட்டை என்றால் என்ன, இரண்டு உலோகங்கள் இருக்கணும், ரெண்டு சந்திகள் இருக்கணும், இருந்ததுன்னா அதற்கு பெயர் வெப்ப மின் இரட்டை. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேலே இருக்கிறது தாமிரம், கீழே இருக்கிறது இரும்பு. இந்த வெப்பப்படுத்தணும் இல்லையா. இப்போ வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்று எலக்ட்ரான்கள் வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்திக்கு இந்த தாமிரத்தின் வழியாக செல்லும். பாருங்க, ஒரு எலக்ட்ரான் போயிட்டாரு, மீண்டும் இன்னொரு எலக்ட்ரான் போறாரு, மீண்டும் இன்னொரு எலக்ட்ரான் போறாரு. அப்படி போகும்போது என்னாவது பாருங்க, இங்கே நேர்மின் அயனிகள் உருவாகின்றன பிளஸ், இங்கே எலக்ட்ரான்கள் எதிர்மின் அயனிகள் உருவாகுது. அப்போ இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்ப என்ன அது மின்னழுத்த வேறுபாடு தானே. இந்த மின்னழுத்த வேறுபாடு உருவானோடனே மறுபடியும் இந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆகும்னா, இந்த மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக மீண்டும் இந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆகும்னா, குளிர் சந்தியிலிருந்து வெப்ப சந்திக்கு மறுபடியும் வரும். எதன் வழியாக, இன்மின் வழியாக வரும். அப்ப நல்ல கவனிங்க முதல்ல, அப்ப வெப்பத்தை நீங்க கொடுக்கும்போது வெப்பத்தின் வெப்ப ஆற்றல் காரணமாக அந்த எலக்ட்ரான்கள் கற்று எலக்ட்ரான்கள் ஆற்றலை பெற்று இயக்கத்தின் காரணமாக தாமிரத்தின் வழியாக வெப்பத்திலிருந்து வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்திக்கு செல்கின்றன. மீண்டும் அங்க மின்னழுத்த வேறுபாடு உருவானோடனே குளிர் சந்தியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மீண்டும் வெப்ப சந்தியை நோக்கி இரும்பின் வழியாக வருகிறது. அப்ப பாருங்க, எலக்ட்ரான்கள் எவ்வாறு செல்கின்றது, அந்த சுற்றுல இடஞ்சுழியாக போகுது. அப்ப எலக்ட்ரான்கள் செல்லும் திசைக்கு எதிராக தான் மின்னோட்டம் பாயும். அப்ப மின்னோட்டம் எப்படி பாயும்னா, வளைஞ்சுழியாக பாயும்.
அப்ப பாருங்க மாணவர்களே, ரொம்ப எளிமையா இருக்கு பாருங்க. தாமிரத்திலிருந்து தானே இரும்பிற்கு பாய்கிறது, எந்த இடத்துல? வெப்ப சந்தியில். அப்ப வெப்ப சந்தியில் மின்னோட்டமானது தாமிரத்திலிருந்து இரும்பிற்கு பாயும். ஆனா குளிர் சந்தியில மின்னோட்டம் பாருங்க எங்கிருந்து போய் பாய்கிறது, இரும்புல இருந்து தாமிரத்திற்கு பாயும். சரிங்களா? அப்ப இதுல மின்னோட்டம் பாய்கிறது நம்ம செக் பண்றது, இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு கேல்னோமீட்டர் நம்ம போட்டோம்னா, அப்ப மின்னோட்டம் பாயும் போது அந்த கேல்னோமீட்டர் என்ன காட்டும்? விலகல் காட்டும். சுழிவிலகல் விலகல் காட்டும். முதல்ல சுழிவிலகல் இருக்கும், மின்னோட்டம் பாயும் போது விலகல் காட்டும். அப்ப மின்னோட்டம் பாய நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம புக்ல கொடுத்த வரைபடமானவர்கள். இப்ப பாருங்க ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்ப பாருங்க மின்னோட்டம் எப்படி செல்கிறது, வளஞ்சுழியாகவா இடஞ்சுழியாகவா? வளஞ்சுழியாக. இந்த சைடு தான் வெப்ப சந்தி இருக்குது இல்லைங்களா? அதாவது நம்ம வலது புறமா இருக்கும்போது மின்னோட்டம் வளஞ்சுழியா போச்சு. இப்ப பாருங்களேன், அப்படியே மாத்திர வெப்ப சந்தி இந்த சைடு தள்ளிட்ட, குளிர் சாய் தள்ளிட்டேன். அப்ப சந்திகள் இடம்பெயரும் போது மின்னோட்டம் என்ன ஆகுதுன்னா, தனது திசையை மாற்றிக்கொள்கிறது. அப்ப வெப்ப சந்தி இடஞ்சுழியா வரும்போது அப்ப மின்னோட்டம் தனது திசையை இடஞ்சுழியா மாத்துது. அப்ப சீபக் விளைவு என்பது ஒரு மீள் விளைவாகும். அதாவது வெப்பம் மற்றும் குளிர் சந்திகளை இடமாற்றம் செய்தால் மின்னோட்டத்தினுடைய திசையும் மாறும். சந்தியினுடைய சந்திகளினுடைய நிலையை மாத்தினீங்கன்னா திசையினுடைய மின்னோட்டத்தினுடைய திசையும் மாறுது. அதனால சீபக் விளைவு என்பது என்ன மாதிரியான விளைவுனா, ஒரு மீள் விளைவு ஆகும் மாணவர்களே. சரிங்களா மாணவர்களே, வெப்ப மின் இரட்டையில தோன்றக்கூடிய அந்த மின் இயக்குவசையினுடைய எண்மதிப்பு இரண்டு காரணங்களை சார்ந்திருக்குது. முதல் காரணி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உலோகங்களினுடைய தன்மையை சார்ந்திருக்குது. இரண்டாவது காரணி அந்த சந்திகளினுடைய வெப்பநிலை வேறுபாட்டை சார்ந்திருக்குது. இந்த இரண்டு காரணங்கள் தான் அந்த மின் இயக்குவசையினுடைய எண்மதிப்பு சார்ந்திருக்குது. என்ன சொல்ல போறீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதில் வெப்ப மின் இரட்டை ஒரு வெப்ப சந்தி குளிர் சந்தி, அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ், அப்ப என்ன உருவாகும்? மின் இயக்குவசை தானே. உதாரணத்துக்கு சொல்ற ஒரு 2 மில்லிவோல்ட், ரொம்ப குறைவா தான் உருவாகும். இப்ப இங்க நான் என்ன உலோகம் பயன்படுத்தினேன், காப்பர், தாமிரத்தையும் இரும்பையும் பயன்படுத்தினேன் இல்லையா. இப்ப இதற்கு பதிலாக நான் ஆன்டிமணி, பிஸ்மத், பிஸ்மத்ன்றது ஒரு உலோகம், ஆன்டிமணி, எஸ்பினா ஆன்டிமணி, அந்த உலோகத்தை பயன்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு 6 மில்லிவோல்ட் கிடைக்கலாம். அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மின் இயக்குவசையினுடைய எண்மதிப்பு எதை சார்ந்து இருக்கிறதுனா, நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகங்களினுடைய தன்மையை சார்ந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வேறுபாடை சார்ந்திருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இங்க 100 டிகிரி சென்டிகிரேட், இங்க 0 டிகிரி சென்டிகிரேட், எவ்வளவு வெப்பநிலை வேறுபாடு? 100. அப்ப எவ்வளவு உருவாகும்னா, ஒரு 2 மில்லிவோல்ட் உருவாகும்னு வச்சுக்கலாம். அப்ப ஒருவேளை இங்க 500 டிகிரி சென்டிகிரேட், இங்க 0 டிகிரி சென்டிகிரேட், அப்ப எவ்வளவு வெப்பநிலை வேறுபாடு? 500. அப்ப 500 வெப்பநிலை வேறுபாடு அதிகமா இருந்ததுன்னா, அப்ப எனக்கு 10 மில்லிவோல்ட் கிடைக்கலாம். அப்ப கிடைக்கக்கூடிய அந்த மின் இயக்குவசையின் எண்மதிப்பு எதை சார்ந்து இருக்கிறதுனா, ரெண்டே ரெண்டு காரணி, ஒன்னு உலோகங்களினுடைய தன்மை, இரண்டாவது அந்த வெப்ப சந்திகளின் அந்த சந்திகளினுடைய வெப்பநிலை வேறுபாடை சார்ந்திருக்குது. சரிங்களா மாணவர்களே? சரி, சீபக் விளைவுடைய பயன்கள் இது ஒரு 2 மதிப்பெண்ணாம கேட்கலாம். வெப்ப மின்னியேற்றிகள இந்த சீபக் விளைவு பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் வெப்ப மின்னியேற்றி மாணவர்களே. அதாவது ஒரு சைடு ஹாட்டா இருக்கும், அதாவது வெப்பமா இருக்கும், மற்றும் மறுபுறம் வந்து சாதாரண அறை வெப்பநிலையில இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த வெப்பநிலை உருவாச்சு, இங்க ஒரு இங்க வெப்பமான பகுதி, கீழே வந்து அறை வெப்பநிலை இருந்ததுன்னா, அப்ப என்ன உருவாகும்? இங்க பிளஸ், இங்க மைனஸ், ஒரு மின்னியக்குசி உருவாகும். அதாவது சீபக் விளைவானது வெப்ப மின் ஏற்றிகளில் பயன்படுகிறது. அதாவது வெப்ப மின் ஏற்றிகளில் மின் உற்பத்தி நிலையங்கள்ல வீணாகக்கூடிய வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். தானியங்கி வாகனங்களில் எரிபொருள் பயனுறு திறனை அதிகரிக்க, பெட்ரோல் பயன்படுத்தணும்ல, அந்த பெட்ரோல் இன்னும் ரொம்ப குறைவா செலவு பண்ணணும்னா, இந்த மாதிரி வீணாகக்கூடிய வெப்ப ஆற்றலை, வீணாகக்கூடிய வெப்ப ஆற்றலை நம்ம என்ன பண்ணலாம், மின்சாரமா மாற்றலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி வெப்ப மின்னியற்றியை பயன்படுத்தணும்னா, ஒரு சீபக் விளைவை பயன்படுத்தி ஒரு 3% பெட்ரோலுடைய பயன்பாடு கொஞ்சம் குறையுமானவர்கள். அதுக்கடுத்தது மிக முக்கியமானது, வெப்ப மின் இரட்டை மற்றும் வெப்ப மின் இரட்டை அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கிடையே உள்ள வெப்பநிலை வேறுபாட்டை அளவிட சீபக் விளைவு பயன்படுகிறது. என்ன அர்த்தம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பகுதி, இந்த பகுதி வந்து உயர்ந்த வெப்பநிலையில் இருக்குது, 1000 டிகிரி சென்டிகிரேட் வச்சுக்கலாம். இப்ப இந்த பகுதியுடைய வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் வச்சுக்கலாம், ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட். எவ்வளவு வெப்பநிலை வேறுபாடு இருக்குது? இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது, தெரியல சொல்லலன்னா
இதுக்கு பேர் தான் வெப்ப மின் இரட்டை. வெப்ப மின் இரட்டை என்றால் என்ன? ரெண்டு உலோகம் இருக்கணும் இல்லையா? பாருங்க, இது தாமிரம், இது இரும்ப வச்சுக்கலாம், இது வெப்ப மின் இரட்டை. இந்த மாதிரி நிறைய வெப்ப மின் இரட்டைய என்ன பண்ணணும்? தொடரா இருக்கணும். நினைச்சிட்டு என்ன ஆகும்? இங்க வெப்பநிலை அதிகமா இருக்குது, இங்க வெப்பநிலை குறைவா இருக்குது. அப்ப நிச்சயமா இல்ல என்ன தோன்றும்? ஒரு பிளஸ், இங்க மைனஸ், ஒரு மின்னழுத்தம் தோன்றி அப்ப இதுல என்ன பாயும்? மின்னோட்டம் பாயும். இந்த மின்தடை வழியாக மின்னோட்டம் பாயும். அப்படி பாய்ந்ததுன்னா இப்ப அந்த மின்னோட்டத்தை வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் இல்ல எவ்வளவு வெப்பநிலை வேறுபாடு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, எக்ஸாம்ல எப்படி எழுதுது? சீபெக் விளைவு என்றால் என்ன? ரெண்டு மதிப்பெண்ல கேட்கலாம். ரெண்டு உலோகம், ரெண்டு சந்தி, ரெண்டுமே வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்கணும். இருந்ததுன்னா மின்னிய குசி தோன்றும். இதுதானே சீபெக் விளைவு. சரி, அதுக்கடுத்து சீபெக் விளைவுடைய பயன்பாடுகள். ஒரு மூணு பயன்பாடுகள் இருக்குது, அந்த மூணு பயன்பாடையும் கரெக்டாக எழுதணும் மாணவர்களே. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மாணவர்களே.